வெல்கம் டு சஜித் ஃபண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெப் ஷூட்டர் ஈஸியான முறையில் செய்யறது தான் பார்க்க போறோம். இதுக்கு ஸ்ப்ரிங் தேவையில்ல, கம்மு தேவையில்ல, வெறும் லப்பர் பேண்ட், அதுக்கப்புறமா நூல், பேப்பர், குச்சி. இது வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஏஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க. ஏஃபோர் ஷீட் எடுத்துக்கிட்டு இன்னும் என்ன வேணும்னா, லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு நூல் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா டேப் எடுத்துக்கிட்டு ஒரு குச்சி, சீசர். இப்போ இதை என்ன பண்ணுன்னா, ஒரு குச்சி இருக்குல்ல, நான் குச்சி சொன்னல, அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு அந்த பேப்பர் மேலே வச்சு கரெக்டாக சைஸ் பத்துற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு முதல்ல சுருட்டிக்கணும். முதல்ல சுருட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் போதுமோ அங்கிருந்து நீங்கள் கட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ கட் பண்ணிட்டோம், இப்போ சுருட்டணும், அதை கரெக்டாக சுருட்டணும். சுருட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த குச்சியை எடுத்து ஒரு பிளேடு வச்சு கட் பண்ணணும்னா அப்படி கிடையாது, இந்த சுருட்டிட்டு இந்த பேப்பர் மட்டும் மிச்சம் இருக்குல்ல, அந்த பேப்பர் மட்டும் இப்போ சுருட்டணும். பேப்பர் மட்டும் எடுத்து வச்சிட்டு அந்த குச்சி இருக்குல்ல, குச்சியை மட்டும் எடுத்து ஒரு பிளேடால் மேலே நல்லா கட் பண்ணிக்கணும். அப்போ தான் லப்பர் பேண்ட் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதை இப்படி கட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த கட் பண்ண குச்சியை எடுத்துக்கிட்டு பேப்பர் இருக்குல்ல, நீங்கள் சுருட்டி வச்சு நீங்கள் பாருங்கள், அந்த பேப்பரில் வச்சு ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். இந்த ரோல் அதோட மேலே கொஞ்சம் பாட்டு இது பண்ணிடணும். அந்த நம்ம கட் பண்ணோம்ல அந்த குச்சி பகுதி, அதோட கட் பண்ணிவிட்டு இப்போ டேப்பை பேப்பரால் சுருட்டிட்டு டேப்பை நல்லா சுருட்டிட்டு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ குச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நூல் கட்டணும். நூல் எங்கே கட்டணும்னா, கொஞ்சம் பகுதி விட்டி வச்சுருக்கோங்க பாருங்கள், அங்கே கட்டணும். அங்கே கட்டிட்டு அங்கே நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க, இல்லைன்னா கிழிஞ்சிடும். இப்போ கட்டணும்ல அங்கே டேப் அடிச்சுக்கணும். டேப் அடிச்சுக்கணுன்னா அது அசையாது, இல்லைன்னா கழட்டிடும். இப்போ நல்லா டைட்டாக டேப் அடிச்சுக்கோங்க. இப்போ லப்பர் பேண்ட் இருக்குல்ல, எப்படி விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, லப்பர் பேண்ட் மிடில் ஃபிங்கரில் போட்டுடுங்க. இப்போ போட்டுட்டு நல்லா இழுத்துற மாதிரி இருக்கான்னு பார்த்துடுங்க. இப்போ அந்த நாங்கள் கயிறு கட்டி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து பின்னாடி இருக்கிற கயிறை எடுத்து நம்மளோட கையில் கட்டிக்கணும். இப்போ நம்மளோட கையில் டைட்டாக கட்டிக்கோங்க. டைட்டாக கட்டிக்கிட்டு இப்போ டைட்டாக கட்டியாச்சு. இப்போ எப்படி விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, லப்பர் பேண்ட்டை மிடில் ஃபிங்கரில் போட்டுட்டு இப்போ குச்சி கயிறு இருக்குல்ல, அந்த பேப்பர் வச்சு குச்சி இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம பிளேடு வச்சு கட் பண்ணோம்ல, அதை வச்சு கரெக்டாக லப்பர் பேண்ட்டில் வர மாதிரி போட்டு மிடில் ஃபிங்கரோட லாஸ்ட்டில் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் ஸ்பைடர்மேன் மாதிரி விரல்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும் விரல்களை. அப்படி எப்படி போதும்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் அமுத்துடுங்க.